Hello friends, welcome to Prabhas Design. இந்த டோஸ் தச்சு முடிச்சோன்னா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அவங்களோட சாரி கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரு. பிங்க் கலரில் ஜரி பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் கலர் ஜரி பார்டர் இருந்தது. அதனால மேக்ஸிமம் ஒர்க்கு சில்வர் ஜரிலையும் அதுக்கப்புறம் பிங்க் கலருமே கலந்து வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சாரியோட மேட்ச் பண்ணி கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க டேசல்லையே ஹேங்கிங்ஸ் கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி டேசல்லையே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி அழகாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் போர்ஷன் பாருங்கள், அவங்களுக்கு பார்டர் இந்த டிசைன்லேயே அழகாக ஹைலைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இடம் எல்லாமே கொடி கொடியாக டிசைன் கொடுத்து முடிச்சிருக்கோம். பிரபாஸ் டிசைனில் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டேசல் கிளாஸ்லாம் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸ் ரெடி பண்ணி போடலாம். ஆரி எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு நடக்குது. நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆரி எம்ப்ராய்டரியை அழகாக கற்றுக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரிக்கு தேவையான ப்ளவுஸ் மார்க்கிங்கு ட்ரேசிங் மெத்தட் எல்லாமே கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவேன். அதனால டெய்லரிங் தெரியலனாலும் இது மாதிரி ஒர்க்கை அழகாக நீங்களே நீட்டாக ரெடி பண்ணலாம். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ்களோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிச்சயத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரு, அதுக்கப்புறம் ஜரி பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் கலர் ஜரி பார்டர். அதனால் எனக்கு சில்வர் கலர் பிங்க் கலரு காம்பினேஷனில் எனக்கு ரெடி பண்ணி தாங்கன்னு கஸ்டமர் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பிங்க் கலரு அப்புறம் சில்வர் கலர் மட்டுமே ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க சாரியில் பீகாக் இருந்ததுனால ஒரு பீகாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீகாக்கு இது பண்ணுறதுக்கு மேல்ஸ் கிடத்துக்கு கொடி மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் எப்படி எப்படி ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை என்ன நெக்லைன் வேணுமோ கரெக்டாக அந்த நெக்லைனில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டு, ஜரி த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிச்சு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவன் சாரீ கலர் பிங்க் கலரோட சேம் கலர் அப்படியே டிட்டோவாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாக கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு குந்தன் ஸ்டோனுக்கு நடுவுலையும் ஒரு 1/4 இன்ச் ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு சாரியில் பார்த்தீங்கன்னா பீகாக்கும் கொடி டிசைனும் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன பீகாக்கும் கொடி டிசைன் வர மாதிரி இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலே கரெக்டாக அதை வச்சு நம்ம ஆஃப் அண்ட் ஆஃபில் கரெக்டாக அழகாக கார்பன் பேப்பர் வச்சு ரெடி பண்ணிடலாம். இந்த ஒரு செட்டு அதுக்கப்புறம் அடுத்த செட்டுன்னு மாற்றி மாற்றி வச்சு அழகாக ரெடி பண்ணிடலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்ட பிறகு இந்த பேர்டில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த உடம்பு வர பார்ட்டில் லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்லேயே லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோடிங் ஃபாலோ பண்ணுறது உள்ளே ஒரு ஜர்தோசி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி மட்டும் கொடுக்கும்போது லைட்டாக எம்போஸ்டாக இருக்குது. அதே நீங்கள் நல்லா த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டு மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு உள்ள ஜர்தோசி மட்டும் கொடுத்து லோடிங் ஃபாலோ பண்ணி லைட்டாக எம்போஸ்டாக காமிச்சிருக்கேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே செயின்ஸ் இது கொடுத்துருக்கேன். லிப் ஸ்டிச்சு ஜர்தோசியில் லிப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தோகை வர பார்ட்லேயும் ஜர்தோசிலேயே லோடிங் கொடுத்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முகத்துக்கு பார்த்திங்கன்னா முகத்துக்கு லோடிங் த்ரெட் லோடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கழுத்து வர பார்ட்டில் ஜர்தோசி லோடிங் கொடுத்துருக்கேன். இந்த லோடிங் ஸ்டிச்சு ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. இந்த லோடிங் ஸ்டிச்சு த்ரெட்டில் ஃபாலோ பண்ணலாம், ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணலாம், பீடில் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று ஒன்று ஒரு ஒரு லுக் இருக்கும். ஒரு இடத்துல போடும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த சின்ன லீஃபுக்கும் லோடிங் தான் கொடுத்துருக்கேன். த்ரெட் லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடிங் ஜர்தோசி லோடிங்ட்டு அந்த லீஃப் லேயரில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த கொடி பார்ட்டில் பார்த்திங்கன்னா சுகர் பீடு கொடுத்துருக்கேன்.
கொடி மாதிரி வர இடத்துல கிளை மாதிரி வர இடத்துலலாம் சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு நடுவில் குந்தன் ஸ்டோன்னு சுற்றியுமே குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது நல்லா கம்ப்ளீட்டாக அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கங்கே ப்ளோ ஃபுல்லாக கவர் ஆகி வர மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கங்கே டாட்ஸ் கொடுக்கறதுக்கு குந்தன் ஸ்டோனு கரெக்டாக ஒயிட் கலர் ஸ்டோனே கரெக்டாக ஓட்டிட்டு சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே அந்த பீகாக்கு கொடி டிசைன்ட்டு நல்லா பிங்க் கலரு சில்வர் சரியிலுமே வந்து கம்ப்ளீட் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எனக்கு பெண்டென்ட்டு எனக்கு ஆரி ஒர்க்லேயே வேணும், ஹேங்கிங்ஸ் ஆரி ஒர்க்லேயே வேணும்னு கேட்குறாங்க. அதனால் அவங்க சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற பெண்டென்ட்டு இது மாதிரி இந்த டிசைன் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், அதே மாதிரி தான் உங்களோட சாரிலே இருந்துச்சு. அதனால் திலகம் ஷேப்பில் எனக்கு பெண்டன்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் திலகம் ஷேப்பில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நடுவில் பெரிய ஸ்டோன் ஒன்று ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு ஸ்டோன்லேஸு சுகர் பீடு லோடிங்ட்டு அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வர இடத்துல கோல்டு பாலு ஒரு சுகர் பீடுன்னு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பெரிய பெண்டன்ட்னாலும் நம்ம அடுத்தடுத்துன்னு கொடுக்கும்போது நல்ல நீட்டாக அழகாக வந்துடும். அதே மாதிரி நாலு இது ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சோன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் நெக்லைனில் ஃபாலோ பண்ண சேம் 1 இன்ச் நெக்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேர்டு வர மாதிரி ஷோல்டர் கீழே ஒரே ஒரு பேர்டு வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சேம் ஒர்க்கே பேக்கில் கொடுத்த அதே டிசைன் ஒர்க்கே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடெல்லாம் லைட்டாக கூடிய டிசைன் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமர் நல்லா லாங் ஸ்லீவ் கேட்டாங்க. அவங்களோட பார்டர்லேயே இருக்கிற டிசைனே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. பேன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொடி டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு கிராண்டாக வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் அதை அவங்க கேட்ட மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீகாக் இருந்துச்சு. அந்த இதே ஒர்க்கு தான் நம்ம பேக்கில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் போர்ஷன்லையுமே கரெக்டாக கொடுத்துருக்கேன். கரெக்டாக லோடிங் ஸ்டிச்சு முகத்துக்கு லோடிங்கும் உடம்புக்கு லோடிங்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு மெதுக்கு தோக வர இடம் எல்லாமே சுகர் பீடில் கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அவங்களோட பார்டரில் இருந்த டிசைனே அப்படியே அவுட்டரில் மட்டும் ஒர்க் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடம் எல்லாமே ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு நடுவில் லோடிங் ஃபாலோ பண்ணிவிட்டு சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு பீகாக்கு பார்டர் மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கர்வ் லைனில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கு. அடுத்த லைனும் சுகர் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு நடு நடுவில் த்ரெட் ஒர்க்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிச்சு பீட்லேயே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்டர் மாதிரி வர இடத்துல ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு கொடி மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடில் எலிஃபண்ட் டிசைன் இருக்குது. சென்டரில் பீக்காக்கும் சைடில் எலிஃபண்ட் டிசைனும் இருந்துச்சு. அந்த எலிஃபண்ட்டுமே அழகாக ஃபுல்லாக ஆரி ஒர்க்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவுட்டரில் சுகர் பீடு கரெக்டாக கொடுத்துட்டு உள்ள ஜர்தோசியிலேயே ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இது மாதிரி காமிக்கிற இடத்துல அந்த கிளாத் மாதிரி காமிக்கிற இடத்துல செயின் ஸ்டிச்லேயே தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே கொடை மாதிரி வர இடத்துலையுமே அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு உள்ளே ஃபுல்லாகவே ஜர்தோசி ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி நல்லா நீட் ஃபினிஷாக அழகாக கொடுத்துருக்கோம். ஆர்டரில் ஃபுல்லாக யாரும் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொடி கொடியாக டிசைன் பண்ணிவிட்டு அந்த கொடி வர இடம் எல்லாமே சுகர் பீடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் கொடி எல்லாமே கொடுத்துட்டு சின்ன சின்ன லீஃப் ஃபாலோ பண்ணுறதுக்கு த்ரெட் லோடிங்கும் ஜர்தோசி லோடிங்குமே கொடுத்து இல்லை ஒன்று த்ரெட் லோடிங் ஒன்று ஜர்தோசி லோடிங்ட்டு ஆல்ரெடியும் மாற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு ஃப்ளவர் வைக்கிறதுக்கு குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி வரும்போது நல்லா ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.